நண்பர்களே, வாசக சாலைக்கும் வாசகர்களுக்கும் நன்றி. என்ன பேசுறேன்னு தெரியல, ஏன்னா நான் பேசுறதுக்கு எதுவுமே வைக்காம நந்தினி மாரிமுத்து வந்து மொத்தமா பேசிட்டு போயிட்டாங்க. திடீர்னு ஏதாவது ஒரு புது படம், ஒரு புது இயக்குனரோட இயக்கத்துல வரும்போது இயக்குனர் பேர் நம்மளுக்கு தெரியாது. பார்த்துட்டு படம் பார்த்து முடிச்சோன்ன, இப்ப உதாரணத்துக்கு சேது, ராம் இந்த மாதிரி படங்கள், யார் இந்த டைரக்டர், யார் எப்படி இப்படி ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அது மாதிரி தான் அருண் வந்து எங்கிட்ட சொல்லும்போது, உங்களுடைய கதைகளை பற்றி பேசுகிறதுக்காக நந்தினி மாரிமுத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்களோட ப்ரொஃபைல்னும் அவங்க பேசின ரெண்டு மூணு வீடியோவும் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தார். நான் போய் பார்த்தேன் அவங்க அவங்களோட ப்ரொஃபைல் பார்த்தேன். அவங்க வந்து என்னோடய மூத்த மகளுக்கும் அவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயது தான். அப்போது நான் யோசிக்கிறேன் அருண்கிட்ட, அருண் எப்படி இந்த கதைகளை வந்து இவங்க இவங்களோட வயதுக்கு வந்து இவங்க வந்து முழுதாக உள்வாங்கி பேச முடியுமா அப்படின்ற மாதிரி இருந்தோம்னா, அப்போ அருண் வந்து எனக்கு ஒரு அதை தோழர், அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ரொம்ப நல்லா பேசுவாங்க அப்படின்னு. ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்தளவுக்கு கதைகளை உள்வாங்கி பேசுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே கிடையாது. தேங்க்ஸ் அலாட் நந்தினி. ஒவ்வொரு கதைகளை பற்றியுமே நந்தினி வந்து முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ அவங்களால் விளக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. சா சிறுகதை வந்து இப்போ புறவியில் கூட இந்த மாதம் வந்திருந்தது. ஒரு அதான் ஒரு பையன் வந்து ஒரு பள்ளியிலேருந்து திடீர்னு நான் நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு வீட்டில் சொல்லும்போது, ஏண்டா போகல அப்படின்னு கேட்போம். அவனை மிரட்டுவோம், இல்லை அடித்தோ, ஏதோ ஒரு வற்புறுத்தியோ மறுபடியும் நம்ம ஸ்கூலுக்கு போவோம், படிக்கணும், படிப்பு தான் முக்கியம்னு சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்புவோம். ஒழிய ஸ்கூலில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் நம்ம கேட்குறதே கிடையாது. அங்கே என்னவெல்லாம் நடந்திருக்கலாம், இந்த எட்டு கதைகள் எடுக்க எப்படி எந்த பேசிஸில் எடுத்ததுன்னா, இன்றைக்கி பெரும்பாலான குற்றங்கள் ஜெயிலில் இருக்க குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்கள் நிறைய பேரை நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா, மூன்று காரணங்கள், மேஜரான காரணங்கள் மூன்று காரணங்கள் இருக்கும். ஒன்று வந்து பெண்ணடிமைத்தனம் கலந்த அந்த மாதிரி ஒன்று இருக்கும், இல்லது ஜாதிய வன்முறையாக இருக்கும், அதை விட்டால் பாலியல் வேட்கை காரணமாக இருக்கும். இந்த மூணு தான் மேஜராக இருக்கும். இதுக்கப்புறந்தான் வந்து வேறு தொழில் ரீதியாகவோ இல்லை இந்த வேறு இப்போ கூலிக்கு செய்கிறவங்களோ இந்த மாதிரியான பிற குற்றங்கள் எல்லாமே இதுக்கு அடுத்த தான் வரும். இந்த மூன்று தான் வந்து மேஜராக இருக்கும். எல்லா குற்றங்களுக்கும் பின்னாடி ஒரு நூல் பிடிச்சி பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காரணம் இந்த மூணில் ஏதாவது ஒன்று தான் வந்திருக்கும். மேக்ஸிமம் ஒரு 90% இதில் இருந்தது ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை இந்த மூணையும் தான் எடுத்து இந்த எட்டு கதைகளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது, அதனால தான் பண்ணது. இது கடந்த ஒரு 3-4 வருடங்களாகவே பல சிறுகதைகள் எழுதிட்டு இருந்தேன். சிலவற்றை முக சோஷியல் மீடியாவில் கூட சிலவற்றை பதிவு எழுதியிருந்தேன். ஸோ அதிலிருந்து ஒரு சிறந்த கதைகளாக எனக்கு தோணது ஒரு 8 கதைகளாக எடுத்து பண்ணேன். பண்ண கதைகளை வாசித்தோன்னே வாசக சாலையில் தோழர் இதை நம்ம உடனே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி பள்ளிக்கு இந்த பையன் ஏன் போக மாட்டேன்றான் அப்படின்னு நம்ம அந்த கேள்வி கேட்கும்போது அதுக்கு பின்னால் இருக்க காரணங்களை போய் பார்த்தோன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதாவது அந்த பையனை வந்து பாலியல் ரீதியாக யாராவது துன்புறுத்திருக்கலாம், அதாவது நம்மளோட சக மாணவர்களோ ஆசிரியர்களாலவோ அல்லது சீனியர் மாணவர்களாலோ துன்புறுத்தப்பட்டிருக்கலாம், ஜாதிய ரீதியாக அவனை யாராவது பேசியிருக்கலாம், நிறைய காரணங்கள் இருக்கும். ஆசிரியர்கள் சில நேரங்களில் வந்துட்டு ரொம்ப சாதாரணமாக சில வார்த்தைகளை விட்டுருவாங்க. நம்ம நிறைய பேர் அதை கடந்து வந்திருப்போம். இஸ் இட் அ கிளாஸ் ரூம் ஆர் ஃபிஷ் மார்க்கெட் அப்படிம்பாங்க. மீன் சந்தன்றது என்ன, அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு இடமா என்ன, உயிரை பணையை வச்சு பண்ணக்கூடிய ஒரு தொழில், நியாயமான முறையில் பண்ணக்கூடிய ஒரு தொழில், அங்கே இருக்கிற மக்களை வந்து அவ்வளோ கேவலம், அதாவது அது கேவலம் அப்படின்றத உணராமலே அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இது மாதிரி தான் படிக்க வரியா சிறைக்க வரியா அப்படின்னு கேட்குறதும், இன்னும் சில கான்வென்ட் ஸ்கூலில் கேட்பாங்க, நீ என்ன கவர்மெண்ட் ஸ்கூல் போல மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதெல்லாம் சாதாரண வார்த்தைகள் கிடையாது. இந்த வார்த்தைகளுக்கு பின்னால் வந்துட்டு நம்ம மண்டையில் வந்து நிறையா அந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை எல்லாம் திணிக்கப்பட்டிருக்கு, அதனால் வர வார்த்தைகள் தான் இது. ஸோ அதுபோல் தான் அந்த சா அப்படின்ற கதை, சா அப்படின்னா செத்து போதல் தான். அதே மாதிரி கடைசியாக நந்தினி சொன்ன மாதிரி மை அப்படிங்கிற அந்த கதை வந்து இருள் இருண்மை இருட்டு இதை குறித்து அதுதான் அதனுடைய அர்த்தம். அதுதான் வேறு ஒரு புதுசாக சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது இதில். ஏன்னா அவங்க நிறைய எல்லாமே என்ன நிறையவே சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் நோட் பண்ணி வச்சுட்டு வந்திருந்தேன் இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் அது எல்லாமே அவங்க சொல்லிட்டாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த குற்றங்கள் அப்படின்போது அந்த குற்ற பின்னணியை எடுத்துகிட்டு அதில் பார்த்திங்கன்னா அந்த மூன்று விஷயத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா புகார்களே வராது முதல்ல. அப்படியே புகார்கள் வந்தாலும் அந்த புகார்கள் உண்டான தண்டனைகள் சரிவர கிடைக்காது.
அப்படியே அது தண்டனை வரைக்கும் போனாலும் அந்த புகார்கள்லாம் பாதிக்கு மேலே வாபஸ் வாங்கப்படும். இப்படி தான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதை பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணது. நிச்சயமாக வந்து இந்த எட்டு கதைகளும் ஒரு நல்ல உரையாடலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் பண்ணேன். மகிழ்ச்சி.